எளியவர்களுக்கு இயேசு விடுவிக்கிறார் புதுவாழ்வு சங்கத்தின் சமுதாய பணிகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரம் நீட்டி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று செயலாற்றுவதற்காகவே நமது சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி புதுவாழ்வு சங்கம் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு செயலாற்றி வருகிறது. நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் புதுவாழ்வு சங்கம் அறக்கட்டளையானது கடந்த 38 ஆண்டுகளாக தேவையுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்து வருகிறது. புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை. புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையானது சிறந்த நவீன மருத்துவ உபகரணங்களோடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 4 மாவடியை சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் சிறப்பான சிகிச்சைகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இலவச மருத்துவ முகாம்களை நடத்துவதால் அநேக ஏழை எளிய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். புதுவாழ்வு குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். புதுவாழ்வு குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக சுமார் 250 ஏழை பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு அவர்களுடைய கல்வி, உடல் நலம், ஆன்மீகம் மற்றும் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டு வருகிறது. புதுவாழ்வு அகாடமி. நமது புதுவாழ்வு அகாடமி மூலமாக கிராம பகுதிகளில் வாழும் ஏழை மாணவர்களுக்கு கணினி பயிற்சி, ஆங்கில மொழி பயிற்சி மற்றும் வாழ்வியல் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இந்திய அரசாங்க ஆட்சி பணியாகிய IAS, IPS மற்றும் சிவில் சர்வீஸ் படிப்பிற்கான பயிற்சி வகுப்புகளில் ஏழை எளிய மாணவ கண்மணிகள் 100க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்றனர். விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள வாலிபர்களுக்கு கபாடி பயிற்சி முகாம் மற்றும் கால்பந்து விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. புதுவாழ்வு பெண்கள் சுய உதவி குழுக்கள். தென்காசி மாவட்டம் கீழமாதாபுரம் ஜெபமலையை மையமாக வைத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிற சுமார் 250 பெண்கள் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் குழுவாக சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. புதுவாழ்வு சுய உதவி குழு பெண்கள் மூலமாக தையலகங்கள், உணவகங்கள், துணி விற்பனை நிலையம், உணவுப் பொருட்கள் விற்பனை நிலையம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அங்காடி நடத்தி நல்ல வருமானம் ஈட்டி சமுதாயத்தில் சிறந்து விளங்குகின்றனர். புதுவாழ்வு திறன் வளர்ச்சி மையங்கள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பீடி சுற்றி பிழைப்பு நடத்துகிற ஏழை மக்களின் மறுவாழ்விற்காக 24 இடங்களில் திறன் வளர்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 10 இடங்களிலும் சென்னையில் 2 இடங்களிலும் செயல்பட்டு வருகிற புதுவாழ்வு திறன் வளர்ச்சி மையத்தில் தையல் பயிற்சியும், ஆரி, எம்ப்ராய்டரிங் மற்றும் கணினி பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பாலியல் தொழிலாளர்கள், பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கிற ஏழை குழந்தைகள் மற்றும் போதை பயன்பாட்டாளர்களின் மறுவாழ்வு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுவாழ்வு மறுசீரமைப்பு திட்டம். புதுவாழ்வு மறுசீரமைப்பு திட்டம் மூலமாக சென்னை, மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாநகரங்களின் தர்மம் எடுப்பவர்களுக்கு இரவு தினமும் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட நலிவடைந்த மக்களை சந்தித்து சுவையான உணவு வழங்கி அவர்களுடைய பசியை போக்கி வருகிறோம். மேலும் தெருக்களில் வாழும் ஏழை குழந்தைகளுக்கு என சிறப்பு டியூஷன் சென்டர்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று செயற்கை உபகரணங்களும் தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. ஏலிம் சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர். 4 மாவடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சார்ந்த சுமார் 650-க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு ஏலிம் சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் வழங்கும் திட்டம் மூலமாக ஏழை எளிய மக்களின் வீடுகளுக்கு குடிநீர் கேன்களில் சுத்தமான குடிநீர் தினந்தோறும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை பேரிடர் பேரழிவு நிவாரண பணிகள். தேசத்தில் இயற்கை பேரிடர் ஏற்படும் சமயங்களிலெல்லாம் நமது புதுவாழ்வு சங்கத்தின் மூலமாக நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம். 2001 குஜராத் பூஜ் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம், 2003 தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்தில் நிலவிய கடும் பஞ்சம், 2004 சுனாமி, 2008 ஒரிசா கந்தமால் மாவட்டத்தில் ஏற்பட்ட மத கலவரம்,
2011 கடலூர் மாவட்டத்தை தாக்கிய தானே புயல், 2012-13 இலங்கை உள்நாட்டுப் போர், 2016 சென்னையை தாக்கிய பர்தா புயல், 2018 கேரளாவில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளம், தமிழகத்தை தாக்கிய கஜா புயல், 2020-2021 கொரோனா பேரிடர், 2021-2023 சென்னை பெருமழை வெள்ளம், 2023 தமிழக தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட வரலாறு காணாத பெருமழை வெள்ளம் மற்றும் மணிப்பூர் மாநில இனக்கலவரம் போன்ற அனைத்து பேரிடர் சமயங்களில் கோடிக்கணக்கான பண மதிப்பில் நலத்திட்ட நிவாரண உதவி மற்றும் மறுவாழ்வு பணிகள் செயல்படுத்தப்பட்டன. இயற்கை காப்போம் பணிகள். இயற்கை காப்போம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் அநேக பகுதிகளில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டுள்ளது. விசேஷமாக 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுமார் 75,000 பயன் தரும் மரக்கன்றுகள் அநேக மாவட்டங்களில் நடப்பட்டது. மேலும் விவசாயிகளின் நலன் காக்க ஏரி, குளங்கள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு சுற்றுப்புற சூழல் சார்ந்த நலப்பணிகள் செயல்படுத்தப்பட்டன. விவசாயிகள் பயன்பெறும் விதமாக உழவு திட்டத்தின் மூலம் இலவசமாக வயல்கள் உழவு செய்து கொடுக்கப்படுகிறது. தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தோடு இணைந்து நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல், பள்ளிக்கூடங்களை சீரமைத்தல், நூலகம் மற்றும் பேருந்து நிழற்குடைகள் அமைத்தல், சாலைகள் அமைத்தல் போன்ற எண்ணற்ற சமுதாய பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏழைகளுக்காக தேவனுடைய பண்டக சாலை. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் செயல்பட்டு வரும் இந்த தேவனுடைய பண்டக சாலைக்கு கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் வாழ்வாதார உதவிப் பொருட்களை காணிக்கைகளாக படைக்கின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள், நலத்திட்ட உதவிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் விருந்து வழங்கப்படுகிறது. கடந்த 2023 20,000 மேற்பட்ட மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டன. தேவனுடைய வழிநடத்துதலின்படி ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை நமது புதுவாழ்வு சங்கத்தின் மூலம் செய்து வருகிறோம். வரும் நாட்களில் நமது புதுவாழ்வு மறுசீரமைப்பு திட்டத்தை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்த ஜெபித்து தீவிரமாய் செயல்பட்டு வருகிறோம். மேலும் இன்னும் அதிகமான ஏழை மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்வாதார உதவிகள் செய்ய தீர்மானித்து உள்ளோம். கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் ஏவுவாரானால் தொடர்ந்து இவ்வூழியத்தை உங்கள் விலையேறப்பற்ற ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் தாங்க முன்வாருங்கள். எங்கள் முகவரி: நியூ லைஃப் சொசைட்டி, 4 மாவடி, பின்கோட் 628211. இமெயில் accounts@newlifesociety.in.